வணக்கம் செல்வகுமாரின் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 ஜூலை 5 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. இந்த பதிவு சமர்ப்பிக்கப்படுவதற்கான காரணம் என்னென்னா, தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையை திரும்ப திரும்ப சொல்கிறீங்க, கணவாய் பகுதிகளை திரும்ப திரும்ப சொல்கிறீங்க, காற்று பகுதியை சொல்கிறீங்க, டெல்டா மாவட்டங்களை சொல்கிறீங்க, எங்கள் பகுதியை சொல்ல மாட்டீங்களே, எங்கள் பகுதிக்கு எப்போ மழை பெய்யும் அப்படின்னு கேள்விகள் குவிந்து கொண்டே இருக்கின்றன. அது ஒட்டுமொத்த அறிக்கையாக முதல் அறிக்கையில் சமர்ப்பித்து விடுகிறோம். ஒட்டுமொத்த அறிக்கையில் அதில் உங்களுக்கு இன்னும் தெளிவு பிறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். எத்தனை அறிக்கை கிடைத்தாலும் ஒவ்வொருவர்களுக்கும் தெளிவு என்பது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏனென்றால் வானிலை தெருத்தெருவாக மாறியிருக்கிறது. இயற்கையை அழித்து விட்டோம், இயற்கைக்கு மாறாக நாம் இருக்கிறோம். தென்மேற்கு பருவமழை எப்படி பொழிய வேண்டும் என்ற குணாதிசயம் கூட மாறியிருக்கிறது. தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டில் காற்று சுழற்சி அமைகிறது. தென்மேற்கு பருவமழை காலத்தில் புரட்டாசியில் தான் காற்று சுழற்சி அமையும். ஜூன்லேயே காற்று சுழற்சி தமிழ்நாட்டை ஒட்டி வந்து அமைகிறது. இவையெல்லாம் வானிலை பல்வேறு இடையூறுகளையும் கொடுக்கிறது, பல்வேறு சாதக அமைப்பையும் கொடுத்துருக்கிறது. இப்போ சென்னை திருவள்ளூருக்கெல்லாம் சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு கொடுத்துருக்கிறது. அதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்ய வேண்டிய மழை தாமதமாக பொழிந்து கொண்டிருக்கிறது, பொழிய இருக்கிறது. இவையெல்லாம் வானிலையை மாற்றிய நம்முடைய செயல்தான் காரணம். ஆகவே அது ஒரு புறம் இருக்கட்டும். வானிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். மறுபுறம் எல்லா மாவட்டங்களிலையும் மழை பொழிஞ்சிட்டு தான் இருக்கு. நேற்றைக்கு கூட திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, கடலூர், டெல்டா மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்களில் கூடுதல் இடங்களில் சாரல் மழைவாக கிடைச்சாலும் பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒருத்தருக்கு போதலை, ஒருத்தருக்கு இல்லை, ஒருவருக்கு பழைய காலம் போல் அமையலை, ஒருத்தருக்கு ஏரி குளம் நிரம்பலை, ஒருத்தருக்கு கிணறு நிரம்பலை, ஒருத்தருக்கு அதாவது நிலத்தடி நீர் மட்டம் உயரலை. இது ஒரு புறம் இருக்குது. ஆனால் ஒருத்தருக்கு செங்கல் அறுக்கணும் மழை வேண்டாம், உப்பளம் பயிர் செய்யணும் மழை வேண்டாம், இன்னொருத்தருக்கு செங்கலுக்கு மண் எடுக்கணும் வேண்டாம், பல்வேறு உணர்த்தணும் எனக்கு வேண்டாம், அறுவடை செய்யும்போது எனக்கு வேண்டாம், ஆனால் அறுவடை செய்த அடுத்த நாள் எனக்கு தண்ணீர் வேண்டும், நாற்று பாய்க்கும்பொழுது எனக்கு தண்ணீர் வேண்டாம், ஆனால் நடவுக்கு தண்ணீர் வேணும். பல்வேறு கோபத்தையும் அவருடைய மனவேதனையும் என்னட்ட திணிக்கிறாங்க. அதாவது அறுவடை செய்யும்பொழுது, ஏன் சார் மழை வருது, எனக்கு மழை வேண்டாம் சார், அறுவடை செய்யும்போது மழை வந்தால் நான் எதிரி. ஆனால் விதைக்கும் பொழுது, நாற்று விடும் பொழுது, மூன்றாம் நாள் ரெண்டாம் நாள் அந்த நாற்று வரும்போது மழை வந்தாலும் நான் எதிரி. நடவு நட்டு வளர்ந்து உரம்பிடும் பொழுது மழை வரலைனாலும் நான் எதிரி, மழை வந்தால் நல்லவன். பூச்சி விரட்டு அடிக்கும்போது 4 மணி நேரத்துக்கு மழை வராமல் இருந்தால் நான் நல்லவன், வந்துட்டுனா என்ன பிடிக்காது. இப்படித்தான் வானிலை அறிக்கை என்றாலே ஏதோ மழையை பற்றி தான் சொல்லி கொண்டிருக்கோன்னு ஒரு சில பேர் நினைவு. அதில் என்னென்ன வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறோம், எங்கே மழை பெய்யும், எங்கே பெய்யாது, ஒரே ஒரு வார்த்தை ஆங்காங்கே அதுக்கு எவ்வளோ அர்த்தம், ஒதுக்கி ஒதுக்கி அதுக்கு எவ்வளோ அர்த்தம், ஒரு சில இடங்கள் எவ்வளோ அர்த்தம். சாரல், சாரல்னா என்னது, வானவில் தோன்றும் சாரல்னா என்ன, துளிகள் தான் தெரியும், அப்படியே ட்ரிஸ்லிங், அதில் வானவில் தெரியும் அவ்வளவுதான். வானவில் தோன்றும் மழை என்பது நனைக்கும் மழை, தூரல் மழை, சாரல் மழை. ஆகவே இதற்கெல்லாம் அர்த்தம் வேறு. ஆக வார்த்தைகள் நிறைய இருக்குது, அதில் புரிதல் என்பது மிக மிக அவசியம். பல மாவட்டங்களில் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, சில இடங்களில் திரும்ப திரும்ப பெய்கிறது, சில இடங்களில் வாரம் ஒரு முறை பெய்கிறது, சில இடங்களில் மாதம் ஒரு முறை பெய்கிறது, சில இடங்களில் பெய்யாமலும் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த இடங்களுக்கும் பொழியும் சார், எப்போ பொழியும்,
இப்போ இன்றைய வானிலைக்கு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை கேரளாவிலேயே இன்னும் சரியா கேரளாவில் வெளுத்துருச்சு, தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் தென் மாவட்டத்தில் வெளுத்திருக்கு. அதே நேரத்தில் பாலக்காட்டு கணவாயில் வெளுத்திருக்கு, கணவாய் உள்ளே இல்லை, காற்றுப்பகுதியில் இன்னும் வரல. காரணம் சொல்லிட்டேன், தென் மாவட்டம் வழியாக காற்று பயணிக்குது. சுழற்சியோட வட்டத்தை போடுங்க, ஒரு வட்டத்தை போடுங்க, ஒரு ரிங் போடுங்க. அந்த ரிங் எப்படின்னா நீலகிரி மாவட்டத்தை தொட்டுட்டு வால்பாறையை தொட்டு பத்தனம்திட்ட சபரிமலை தொட்டு பம்பை தொட்டு அப்படியே செங்கோட்டை தொட்டு செங்கோட்டை வழியாக தூத்துக்குடி போகுது காற்று. அது எல்லாம் மாறணும்னு சொல்லியிருக்கோம். இன்றைக்கு பகலில் வெயில் வந்ததும் காரணம் ஏன் நேற்றுக்கு மாறலன்னா மேகமூட்டமாக இருந்தது, தமிழ்நாட்டிலும் வெப்பசலன இடிமழை பொழிந்தது. நேற்றைக்கு மாலையில் குளிர்ச்சியான சீதோஷனம் ஏற்பட்டது. தரை வெப்பம் உயர்ந்தால்தான் தரையில் இஞ்சது காற்று இழுக்கும். தரை வெப்பம் உயரலைன்னா கன்னியாகுமரி சுற்றிட்டு தான் காற்று போவோம், தமிழ் தரை ஏறாது. கொச்சி காற்று நாகப்பட்டினம் வரணும்னா அது தமிழ்நாட்டின் வழியாக வரணும்னா அது வெயில் இருக்கணும், தமிழ்நாட்டில் வெப்பம் உயர்ந்திருக்கணும். தமிழ்நாடு குளிர்ச்சியாக இருந்ததுன்னா கொச்சி காற்று திருவனந்தபுரம் வழியாக கன்னியாகுமரி வழியாக இலங்கை பாக்ஜலசந்தி வழியாக வடக்கு நோக்கி போகும். ஆக இப்படி அமைந்துவிடும். இன்று வான மேகம் விலகுகிறது, வெயில் வர இருக்கிறது, வெப்பம் உயர இருக்கிறது. கண்டிப்பாக மேற்கு மலை மேற்கு தொடர்ச்சி மலை மழை அது கடலோரம் வந்து சாரல் மழை பொடிவாக கொடுக்கும். உள்ளே கூடுதல் இடங்களில் கொடுக்கும், கிழக்கே வர வர சாரல் குறையும். சாரல் என்பது தென்மேற்கு பருவமழை என்பது பொதுவாக தமிழ்நாட்டிற்கான மழையே அல்ல. தமிழ்நாட்டிற்கான மழை வடகிழக்கு பருவமழை, அது அக்டோபர் மாதம் இறுதியில் தொடங்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். நவம்பர் டிசம்பரில் தான் வடகிழக்கு பருவமழை, அதற்கு முன் பெய்வது எல்லாமே தென்மேற்கு பருவமழை. தென்மேற்கு பருவமழை தமிழ்நாடு தவிர்த்து பிற மாநிலங்களுக்கான மழை. இருந்த போதிலும் தென்மேற்கு பருவமழை பொடியும் வெப்பசலன மழையாக காற்று சுழற்சி மழையாக தென்மேற்கு பருவமழை இணைந்த வெப்பசலன மழையாக எல்லாம் பொழியும். அந்த மழை தான் தற்பொழுது நேற்று வரை பொழிந்தது காற்று சுழற்சி மழை வெப்பசலனம் இணைந்த மழை. இன்றைக்கு பொழிவது தென்மேற்கு பருவமழை மற்றும் வெப்பசலன மழை. தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பொழிவது தென்மேற்கு பருவமழை, கர்நாடகாவில் பொழிவது தென்மேற்கு பருவமழை, கிருஷ்ணகிரியில் நுழைவது தென்மேற்கு சாரல் மழை, அது தாண்டி திருப்பத்தூர் வருவது தென்மேற்கு பருவமழை இணைந்த வெப்பசலன மழை. அந்த மழை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பொடியும். இன்று தேதி 5, 6, 7 மறுதினம் 6 அடுத்த நாள் 7ஆம் தேதி வரைக்கும் இந்த வெப்பசலன மழை தென்மேற்கு பருவமழை இணைந்த மழைப்பொடிவு இருக்கும். வங்கக்கடலோரம் குறைவாகவும் மேற்கே போக போக கூடுதலாகவும் ஒதுக்கி ஒதுக்கியும் பெய்யும். அது எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டுன்னு சொல்லிட்டே இருக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு, ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். பெரும்பாலும் தென்மேற்கு பருவமழை மலையோட மேற்கு பகுதியில் தான் இருக்கும், கிழக்கு பகுதிக்கு கிடைக்காது. ஏன் மழை தடுத்துரும்? இப்போ உதாரணத்துக்கு கல்வராயன் மலையோட மேற்கு பகுதியில் தான் தென்மேற்கு பருவமழை இருக்கும், கிழக்கு பகுதியில் தென்மேற்கு பருவமழை இருக்காது. கிழக்கு பகுதியில் வடகிழக்கு பருவமழை தான் வளர்த்து பெய்யும். ஆனால் எந்தவித காற்றும் இல்லாமல் நிசப்தமாக இருக்கும் பொழுது கோமி அணைகள் கூட பெய்யும். தலைவாசலில் மழை இல்லை, பருத்தி விவசாயிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் மழை இல்லைன்னு. எப்போ பெய்யும்? பொதுவாகவே இந்த பெரியேரி தலைவாசல் சின்னச்சேலம் இந்த பகுதிக்கு எப்பொழுதுமே கல்வராயன் மலைப்பகுதியில் பொழியும், சேலத்தில் பொழியும், ஏற்காட்டில் பொழியும், பாப்பிரெட்டியில் பொழியும், பொம்முடியில் பொழியும், அரூரில் பொழியும், அதே இதில் திருவண்ணாமலையில் பொழியும். ஆனால் இந்த இடத்துல பெரியேரி தலைவாசல் அதாவது தம்மம்பட்டியில் கூட பொழிந்துடும், இந்த பெரியேரியில் பொழியாது. காரணம் என்னென்னா அங்கே கூட இயற்கை அமைப்பு காற்றை தடுக்கும் அமைப்பு இல்லை, மலையில் தான் மழை உருவாக்கும். அருகில் இருக்கக்கூடிய ரெண்டு பக்கமும் மழை இருக்குது, பெரியேரியிலையோ தலைவாசல்லையோ மழை இல்லை. அது அப்படியே கொண்டு போய் வங்க கடலோரம் கொண்டு கொடுத்துருது காற்று, அது ஒரு காற்றுப்பகுதி தான். அதற்கும் பொழியும் மழை எப்போ? இந்த 3 நாளில் எதிர்பார்க்கலாம். ஒதுக்கிவிட்டால் வரக்கூடிய 11ஆம் தேதிக்கு மேலே தான் அடுத்து சுற்று மழை. மாத இறுதியில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு. இந்த மாதம் அந்த இடத்துல ஓரிரு முறை மழை பெய்யலாம், அது இன்றையிலிருந்து 7ஆம் தேதிக்குள் ஒரு நாள் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ளே ஒரு நாள் வாய்ப்பு இருக்குது, மாத இறுதியில் கூடுதல் வாய்ப்பு இருக்குது. இதை விட ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் தான் மழை இருக்குது, நல்ல மழையெல்லாம் இருக்குது, நம்ம அதை தான் சொல்லிகிட்டே இருக்கோம். ஆகஸ்ட்டை விட செப்டம்பர் அக்டோபர் காற்று சுழற்சியோடு இணைந்த மழை தமிழ்நாட்டிலும் கேரளாவில் தென்மேற்கு பருவமழையும் பொழியும். ஆந்திர பிரதேசத்தில் காற்று சுழற்சி அமையும், தென்மேற்கு பருவமழையை வலுப்பெறச் செய்யும், புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இயற்கை அமைப்பு அது மாதிரி உங்கள் ஊருக்குள்ள அமைப்பு, ஊரிலேயே கொள்ளப்பக்கம் ஒரு உயிர் வீட்டிலேயே கொள்ளப்பக்கம் பெய்து தெருப்பக்கம் பெய்ய மாட்டது, ஒரு வயல்லையே ஒரு பக்கம் பெய்து ஒரு பக்கம் இல்லை,
காரணம் என்ன? ஒரு ஊர்லயே ஒரு பக்கம் இருக்குது ஒரு பக்கம் இல்லனா அப்போ மாவட்டத்துல எப்படி இருக்கும் யோசித்து பார்க்க வேண்டும். ரேடாரை பார்த்தால உங்களுக்கு புரியும் மழை பொழிவது எல்லாமே இல்லை என்றால் அருகில் இருக்கக்கூடியவர்களை கேட்க வேண்டும், தொலைக்காட்சியை பார்க்க வேண்டும், எங்கெல்லாம் மழை பொழிகிறது என்று விசாரித்து பார்க்க வேண்டும். தனக்கு பெய்யவில்லை என்று கண்ணை மூடிக்கொண்டிருந்தால் தனக்கு பெய்யும் பொழுது அதாவது வானிலை என்பது ஒத்துப்போகும் அறிக்கையை பார்க்க வேண்டும். அருகில் இருக்கக்கூடிய ஒரு தகவலை அறிந்திருந்தால் அது உண்மை நிலவரம் புரிய வரும். ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் என்பது இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன் உங்களுக்கும் மழை பொழியும். இணைந்திருங்கள், அறிந்திருங்கள், திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். நன்றி.